அஸ்தியுத்தரஸ்யாம் திசிதேவதாத்மா ஹிமாலயோ நாம நகாதி பூர்வாபரோ தோய நிதி வகாகிய ஸ்தித பிரதிவியா இவமான தண்டக ஸோ போன கிளாஸில் நம்ம பிரதம சர்க்கம் முடிச்சுட்டோம் இப்போ வந்து ரெண்டாவது சர்க்கம் ஆரம்பிக்க போகிறோம் அதாவது கான்டெக்ஸ்ட் என்ன அப்படின்னா பரமேஸ்வரன் வந்து ஹிமவத் பர்வத்தத்தில் போய் தபஸ் பண்ணுறார் அவர்தான் வந்து ஃப்யூச்சரில் இவளுக்கு வந்து பதியாக ஆக போகிறார் அப்படிங்கிறத வந்து தம் நாரதம் நாரதக காமச்சர கதாச்சித்து அவர் சொன்னார் ஸோ அவருக்கு வந்து பணிவிடை செய்யறதுக்கு இந்த ஹிமவானான இந்த ராஜாவான ஹிமவான் தன்னுடைய பொண்ணையும் அவள் அவளோட இருந்த சகிகளையும் சேவக ஜனங்களையும் அனுப்புகிறார் இதோட முடித்தோம் அவ முடித்தோம் அவச்சித்த பலி புஷ்பா வேதி சன்மார்க தக்ஷான் அந்த ஸ்லோகம் இப்போ அடுத்தது த்வித்திய சர்க்கத்தில் என்ன அப்படின்னா இந்த மாதிரி இருக்கிற ஒரு கான்டெக்ஸ்டில் அதாவது ஆரம்பிக்கும் போதே தஸ்மின் விப்ரகிருத்தாக காலேன்னு ஆரம்பிக்கிறது ஸ்லோகம் தஸ்மின் காலே அந்த காலத்தில் அப்படின்னா எந்த காலத்தில் அப்படின்னா இந்த மாதிரி பரமேஸ்வரனானவர் ஹிமவத் பர்வத்தத்தில் போய் தபஸ் பண்ண போயிட்டார் அண்ட் பார்வதி வந்து அவருக்கு பணிவிட செய்யறதுக்கு போனால் அந்த சமயத்தில் வேற ஒரு நிகழ்வு வந்து இன்னொரு இடத்துல நடந்தது அதுதான் ஆரம்பிக்கிறார் காளிதாசன் சரியா தஸ்மின் விப்ரகிருத்தாக காலே தாரகேண திவௌகசக துராசாகம் புரோதாய தாம சுவயம்புவம் எயுஹூ ச வந்து என்ன அப்படின்னா அந்த காலத்துல அந்த சமயத்துல அப்படின்னா பார்வதி வந்து பரமேஸ்வரனுக்கு வந்து பணிவிடை செய்து கொண்டிருக்கிறாள் அதே சமயத்துல என்ன அப்படின்னா இந்த திவவுக்கசகா இந்த தேவர்கள் எல்லாரும் இருக்காளே அவ எல்லாருமே வந்து தாரகேன விப்ரகிருத்தாகா அந்த தாரகாசுரன் ஒரு அசுரன் அந்த அசுரனால அவ வந்து டார்ச்சர் ரொம்ப பீடித்தாகா ஆசன் அதாவது வஜ்ரநகன் என்ற ஒரு அசுரனுக்கும் வராங்கி அப்படிங்கிற ஒருத்திக்கும் பிறந்தவன் தான் அந்த தாரகாசுரன் சரியா இதனுடைய இவன் எப்படிலாம் அவளை வந்து டார்ச்சர் பண்ணான் ட்ரபுள் பண்ணான் அப்படிங்கிறத முப்பத்தி ரெண்டாவது ஸ்லோகத்துலேருந்து ஐம்பத்தொன்னு வரைக்கும் வர்ணிக்க போறார் காளிதாசன் இதில் சரியா இப்போ வந்து தஸ்மின் அது இந்த மாதிரி இந்த தாரகாசுரன் தன்களை படுத்துறான் அப்படின்னுட்டு அந்த துரோசாகம் புரோதாய துராசாகம் புரோதாய அந்த இந்திரனை முன்வைத்து கொண்டு இந்த இந்த தேவர்கள் எல்லாருமே என்ன பண்ணா அப்படின்னா சுவயம்புவம் தாம யயுகு அந்த ஸ்வயம்புவான பிரம்மாவினுடைய தாம அவருடைய வீட்டுக்கு அவருடைய இருப்பிட இருப்பிடத்திற்கு யயுகு சென்றார்கள் சரியா இதுதான் இந்த ஸ்லோகார்த்தம் அன்மையும் பார்த்தேன்னா தஸ்மின் காலே தாரகேண விபிரிருத்தாக திவௌகசா துரோசா துராசாகம் புரோதாய சுவயம்புவம் தாம யயுகு இதுதான் வந்து இதனுடைய அன்வயம் தஸ்மின் காலே தஸ்மின் காலே அப்படின்னு சொல்லும்பொழுது அந்த சமயத்தில் எந்த சமயத்தில் அங்கே வந்து பார்வதியானவள் பரமேஸ்வரனுக்கு உபச்சாரம் பண்ணிட்டுருக்கா அண்ட் பரமேஸ்வரன் ஹிமவத் பிராந்தத்தில் வந்து தபஸ் பண்ணிட்டுருக்கார் அந்த சமயத்தில் இங்கே என்ன நடந்தது அப்படின்னா தாரகேன அப்படின்னா தாரகன் என்ற பெயருள்ள ஒரு அசுரனினால் விப்ரகிருத்தாகா அப்படின்னா பீடித்தாகான்னு அர்த்தம் ரொம்ப பீடிக்கப்பட்ட திவௌகசக அந்த தேவர்கள் துராசாகம் புரோதாய துராசாகம் அப்படிங்கிறது இந்திரனுக்கு ஒரு நேமு சரியா அந்த துராசாகம் அவனை புரோதாய அப்படின்னா அவரை அந்த இந்திரனை முன்வைத்துக் கொண்டு புவம் அப்படிங்கிறது அந்த பிரம்மாவினுடைய தாம அந்த இடத்திற்கு யயு சென்றனர் சரியா இருக்கா சரியா இருக்கா ஸ்லோகார்த்தம் நெக்ஸ்ட் இப்ப வியாக்கியானம் போலாம் அத உபவர்ணித பிரகரண அனுகுணம் பிரகரணாந்தரம் ஆரம்பத்தை ஸோ ஏற் ஏற்கனவே வர்ணிதம் ஒரு விஷயம் இன்னொரு பிரகரணாந்தரம் அப்படின்னா அதுதான் அந்த தஸ்மின் காலே அந்த சமயத்தில் அது நடந்தது அங்க இங்க வேற ஒன்று விஷயமானது நடந்தது அப்படிங்கிறத சொல்லிட்டு ஆரம்பிக்கிறார் திவௌகச தஸ்மின் காலே தாரகேண விப்ரகிருதாக துராசாகம் புரோதாய சுவயம்புவம் தாம யு இதான் அண்வயம் திவௌ அப்படின்னா தேவாகான்னு அர்த்தம் யாருக்கு வந்து அந்த தேவாகா தஸ்மின் காலே அந்த சமயத்தில் அந்த சமயத்தில்னா எந்த சமயத்தில் அப்படின்னா தேவ்யாக பிரயோஜிய உப உபாவர்த்தன காலேன்னு அதாவது நீங்கள் அந்த கடைசி ஸ்லோகத்தில் பார்த்தேன்னா வியாக்கியானக்காரர் வந்து நிறைய எழுதியிருந்தார் உங்களுக்கு அந்த சாகுந்தலம் ஸ்லோகம் ஒன்று போட்டுட்டு தத்த பிரயோஜஸ்ய உபாவர்த்தனம்னு ஒரு வாட்சியாயன சூத்திரம் போட்டார் ஞாபகம் இருக்கா ஆ அதான் கோட் பண்றின் காலே அப்படின்னா கஸ்மின் காலே அப்படின்னா பிரயோஜிய உபாவர்த்தன காலே அப்படின்னா சுவாபி மதசிய சுவாமினகா அபிமுகீகரணம் தன்ன தன்னை விரும்பின தனக்கு ரொம்ப விருப்பப்பட்ட ஒரு சுவாமியை அவர் முன்னாடி போய் நிக்கிறதுங்கிறது உபாவர்த்தன காலே அந்த சமயத்தில் தாரகேன அந்த தாரகனினால் தாரக ஆக்கியேன அசுரேன தாரகன் என்று பெயருள்ள ஒரு அசுரனினால் விப்ரகிருதாக அப்படின்னா பீடிதாக சந்தா பீடிக்கப்பட்டவர்களாக இருந்து கொண்டு துராசாகம் இந்திரம் அந்த இந்திரனை இந்த சூத்திரங்கள் இருக்குது பார்த்தேளா இதை நான் இப்போ இதை ஃபுல்லாக படித்து முடிச்சுட்டு அப்புறம் அந்த சூத்திரம் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் துராசாகம் அப்படிங்கிறது இந்திரனுக்கு ஒரு பேர் சரியா துரம் துவரிதம் சாகயதி அபிபவதி அறீனு இது துராசாட் ரொம்ப வேகமாக அறீனு அப்படின்னா எதிரிகளை யார் வந்து அடக்குகிறானோ அவனுக்கு துராசாகம்னு பேர் சரியா இந்த சஹேஹே சாடக சஹ வரைக்கும் எல்லாம் அப்படியே வச்சுருப்போ நான் இந்த ஸ்லோகத்தை முடிச்சுட்டு வரேன் அதே மாதிரி அந்த புரோதாயவும் அப்புறம் படிக்கலாம் ஸோ ஸோ இந்த மாதிரி துராசாகம் தாம அப்படிங்கிறது சதனம் யயுஹு ஜக்முஹு தேவியா பரமேஸ்வர பரிச்சர்யா சமய சதமகா மகபுஜ தாரகாசுர பரிபவம் அசமான தன் நிவேதனாய பரமேஷ்டின சத்ம பிரபேதிரே இத்தர்த்த ஸோ தேவியா பரமேஸ்வர பரியா பரிச்சர்யா சமய தேவியினுடைய அந்த பரமேஸ்வரனுக்கு பரிச்சரியம் பண்ணிக்கிற பண்ணி பண்ணுற சமயத்தில் சதமகா அப்படின்னா சதமகம் அப்படின்னாலே நூறு யாகம் பண்ணாதான் அஸ்வேத யாகம் பண்ணாதான் அவனுக்கு வந்து இந்திர பதவிங்கிறது கிடைக்கும் சோ அந்த சதமக முகாகா அப்படின்னு சொல்லும் அந் அதை பண்ற அந்த தேவர்கள் மகபுஜஹ தாரகாசுர பரிபவம் ஸோ வந்து அந்த அந்த மகத்தை அந்த அந்த சாக்ரிஃபைஸ் அந்த மாதிரி யாகங்களை அழிக்கின்ற அந்த தாரகாசுரனால் செய்யப்படுற தாரகாசுரேன கிருத்தம் பரிபவம் ஒரு அவமானத்தை ஆர் ஒரு பீடையை அசகமானாக தாங்க முடியாதவர்களாக தன் நிவேதனா தன் நிவேதனாய அதை சொல்வதற்காக பரமேஷ்டினக சத்ம பிரபேதிரே பரமேஷ்டியான பிரம்மாவினுடைய இருப்பிடத்திற்கு சென்றார்கள் சரியா இங்கே வந்து இந்த துராசாகம் இந்திரம்னு போட்டிருக்கா அது வந்து துராஷாட் சப்தசிய சந்தசி சஹ இது நி பிரத்யா பிரத்ய விதானாது கதம் பாஷாயாம் சாதுத்வம் உச்சதே ஸோ வந்து என்ன அப்படின்னா சந்தசி சஹன்னு ஒரு சூத்திரம் இருக்குது இந்த சந்தசி சஹங்கிறது என்ன அப்படின்னா வேதத்தில் சஹ் தாத்தோகோ எதர் சுபந்தம் இல்லைன்னா உபசர்க்கம் உபபதமா இருந்துருக்கும்போது நி பிரத்யம்ங்கிறது வரும் வரும் சரியா துறம் சகதே அது வந்து துர்ங்கிறது உபசர்க்கம் சஹுங்கிறது தாத்து நீங்கிறது அங்கே ஒரு பிரத்யம் துரா சாஹு அதனுடைய பிரதம விபக்தி பார்த்தீங்கன்னா துராசாட் துராசாக துராசாக இது வந்து எங்க அப்ளிகபிள் அப்படின்னா வேதே சந்தசி சஹா அப்படின்னு சொல்லும்பொழுதே சந்தசி அப்படின்னாலே சந்தசோட இருக்கின்ற அந்த வேதங்களில் அப்ளிகபிள் அப்படிங்கிறது தான் அவங்களுக்கு வந்து இந்த சூத்திரார்த்தம் ஆனா இது வந்து வேதத்துல மாத்திரம் தானே அப்ளிகபிள் இது எப்படி வந்து காளிதாசன் வந்து ஒரு லிட்ரேச்சரில் துராசாகங்கிற ஒரு ரூபத்தை எப்படி யூஸ் பண்ணார் அப்படின்னு ஒரு கேள்வ நிற்கிறது இதுக்கு வந்து சமாதானம் சொல்ற மாதிரி என்ன பண்றா வியாக்கியானக்காரா அதுதான் இங்க துராஷாட் துராசாட்சிய சந்தசி சஹ இடி நி பிரத்ய விதானாத் கதம் பாஷாயாம் சாதுத்துவம் பாஷாங்கிறது இங்கே லிட்ரேச்சர்ல உச்சதே சொல்லப்படும் துரம் துவரித்தம் சாகயதி அபிபவதி அரின்னு துராஷாட் வேகமாக அந்த அரியை எதிரியை அடி அஹ் அடக்குகிறவன்தான் துராஷாட்டு இதுல வந்து ஷஹ மர்ஷனேன்னு கணத்தில் இருக்கிற ஒரு தாது சரியா தத்த நிச்சந்தாத்து க்விப்பு அதாவது இப்ப வந்து இந்த சந்தசி சகாபடி வேதத்துல சஹு தாத்தோகோ நீ பிரத்தியம் ஆட் பண்ணி துராசாகுனு வருது ஆனா இப்ப காளிதாசர் எழுதியிருக்கிற குமார சம்பவம்ங்கிறது வேதம் கிடையாது ஸோ இங்க எப்படி இது அப்ளை ஆகும் அப்படின்னா அதுக்கு ஆல்டர்னேட்டா இன்னொன்னு சொல்றான் என்ன அப்படின்னா இந்த சஹு துருங்கிற உபசர்க்கம் சஹ்ங்கிற ஒரு தாத்துவோட நிச்சுங்கிற ஒரு பிரத்தியம் ஆட் பண்ணேன்னா சாகு அப்படின்னு ஃபார்ம் வரும் ஸ்வார்த்தே நிச்சு உங்களுக்கு அங்க சூத்திரம் அதாவது இந்த நிச்சுங்கிற பிரத்தயம் பார்த்தேன்னா மூணு சூத்திரத்துல அப்ளிகபிள் ஆறுது ஒன்னு முண்ட ஸ்லக்ஷ்ண லவணே விரத வஸ்திர ஹல கல கிருத தூஸ்தேபியோ நிச்சு இது ஒன்று அதுக்கு அடுத்தது என்ன அப்படின்னா சத்யாப பாஷ ரூப வீணா தூல ஸ்லோக சேனா லோம துவச்ச வர்ம வர்ண சூர்ண சுராதிபிய நிச்சு மூணாவது என்ன அப்படின்னா ஹேத்துமதீச்ச நிச்சு இந்த மூணு இடத்துல தான் உங்களுக்கு வந்து நிச்சு பிரத்தயத்தினுடைய உபயோகங்கிறது யாருது அந்த ஹேத்துமதி தான் கச்சத்தின்னு சொல்றோம் கமனம் பிரயோஜனம் கமயதி அப்படின்னு ஃபார்ம் வருது இல்லையா ஆமா 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 சோ அது அந்த அந்த முண்ட மிஷ்ர லக்ஷ்ணம் சொன்னோம் பார்த்தீங்களா அதுல வந்து சில இடத்துல வந்து பிராத்திபதிக் பதிக்கத்தோட நிச்சயம் வந்து ஆட் பண்ற மாதிரி வரும் சரியா இன்னொன்று சொன்னேன் பாருங்க சத்தியபா சத்தியாப பாஷ ரூப வீணா தூலன்னு ஒன்று சொன்னேன் பாத்தேலா சுராதிபிய நிச்சுன்னு முடியறது அந்த சூத்திரம் நமக்கு வந்து இப்ப இந்த ப்ரெசெண்ட் கான்டெக்டுக்கு இதுதான் தேவை என்ன அப்படின்னா இங்க இந்த சஹுங்கிற தாத்துவும் உங்களுக்கு வந்து அதுதான் வந்து போட்டிருக்காரு பாருங்கோ ஷஹ மர்ஷனே இது சௌராதிகோ தாத்துகு சுராதி கணத்தில் வர ஒரு தாத்து இதில் சகு நிச்சு இதுக்கு தான் சுவார்த்தே நிச்சு அப்படின்னுட்டு இந்த சுவார்த்த பிரத்தயங்கள் இன் ஜென்ரல் எதெல்லாம் அப்படின்னா அந்த சன்னு நிச்சு எக்கு ஆய ஈயங் நிங் இது எல்லாமே இங்கே வந்து நமக்கு சுவார்த்தே நிச்சுங்கிறபடி சகு ப்ளஸ் நிச்சு சாகுன்னு வருது அப்புறம் அந்த சாகோட சர்வ அபஹாரி பிரத்தயம் எது அப்படின்னா அந்த குவிப் பிரத்தயம் அந்த க்விப்பா ஆட் பண்ணிட்டோம் அப்படின்னா உங்களுக்கு வந்து என்ன அப்படின்னா இந்த துராசாகம்ங்கிற ஒரு ரூபம் வந்துடும் இதில் வந்து மேலும் என்ன அப்படின்னா இங்க நிஜந்தாத்து க்விப்பு அதுக்கப்புறம் அடுத்தது ஒரு சூத்திரம் போட்டிருக்கார் நஹி விருதி ஒன்னு போடுறார் இந்த இதனால இத்தியாதினா பூர்வபத தீர்க்கு ருச்சு சஹு தன்னு இந்த ஏழு தாத்துக்கள் இந்த ஏதேபிய தாத்துப்பியா க்விப்ரத்தேயா விதியதே சேத்து பூர்வபதசிய வந்துடும் வந்து வந்து சாகு சாகு துரா அப்புறம் வரும் உங்களுக்கு வந்து அந்த இந்த சூத்திரம் படி துரா அப்படின்னு தீர்க்கம் வந்துடும் புரியுறதா அதனால உங்களுக்கு வந்து துரா சாகம்னு தித்தியா விபத்து ஏகவச்சனம் ஃபார்ம் வந்துடும் இது வரைக்கும் புரியுறதா இதுக்கப்புறம் சஹேஹே சாடஹ சஹ அப்படின்னு ஒரு சூத்திரம் இருக்கு இதனால என்ன அப்படின்னா இது சாடு பூத்த சஹேகே சத்வ விதானது திவித்தியாயாம் தத் அபாவேன சத்வாபாவ அதாவது என்ன அப்படின்னா துரா ஷாட்டுன்னு உங்களுக்கு ரூபம் அந்த துரா ஷாட்டுங்கிற ரூபம் என்ன ஆகும் அப்படின்னா உங்களுக்கு வந்து துரா சாகு பிளஸ் சு அப்படின்னு வரும்பொழுது சாகுங்கிறது சாடுன்னு ஆகும் அப்புறம் அந்த ட டகாரம் வரும் அந்த ஷாடுன்னு ஃபார்ம் வரும் அந்த மாதிரி அந்த சாடுன்னு எங்கே இருக்கோ அந்த இடத்துல உங்களுக்கு வந்து சஹே சாடஹ சஹ அப்படிங்கிற ஒரு சூத்திரத்தினால அந்த சங்கிறது ஷகாரமாக மாறிடும் புரியுறதா உங்களுக்கு அதுதான் இங்கே வந்து அதுதான் இங்கே வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுறார் ஆனால் இங்கே நமக்கு என்ன அப்படின்னா நம்ம துராசாட்டுன்னு பக்தி இல்லை துராசாகம்னு த்வியா விபக்தி அந்த இடத்துல வந்து சாடுன்னு ஃபார்மேஷன் வராது அதனால இந்த சூத்திரம் இங்க அப்ளிகபிள் இல்லை அதனால சத்வ விதானாது த்வித்தியாயாம் தத் அபாவேன அப்படின்னா த்விதியா விபக்தியாம் அதனுடைய அபாவேன சத்வ அபாவதா மேல மேல வந்து என்ன அப்படின்னா புரோதாய புரஸ்கிருத்திய ஸ்வாயம்புவம் இது இதம் ஸோ வந்து இந்த மாதிரி யார புரஸ்கிருத்தியனா இந்த துராசாகம் புரஸ்கிருத்திய அவனை கொண்டு அவன் லீட் பண்ணிட்டு இருக்கிற டீம் அர்த்தம் அந்த ஸ்வாயம்புவம் இதம் இந்த இடத்துல என்னன்னா ஓர் குண இது குணகிரகணாது குண ஜாபித்தஞ்ஞாபூர்வக விதி அனித்ய இது அனித்யாத்து அத்த குணாபாவா இங்கே வந்து ஸ்வாயம்பூ அப்படிங்கிற இடத்துல உங்களுக்கு வந்து இந்த ஓர் குணக அப்படிங்கிறதுனால குணத்தினுடைய ஒரு ப்ராபபிலிட்டி வரத்துக்கு சான்ஸ் இருக்கும் பட் சன்னியாபூர்வக விதிஹி அனித்ய அப்படிங்கிற ஒரு பரிபாஷா சூத்திரத்தினால என்ன ஆறுது அப்படின்னா அங்கே வந்து குணங்கிறது வரல ஸோ ஸோ இது குணக்கிரகணாத்து குணஜாபிதஸைய இங்கே வந்து சன்னியாபூ பூர்வக விதிஹி அனித்ய இது அனித்யத்வாத்து அத்த குணாபாவ தாம அப்படிங்கிறது உங்களுக்கு சதனம் இதெல்லாம் தான் நம்ம முதலே பார்த்துட்டோம் யயுஹு ஜக்முஹு இந்த மாதிரி ஆமா தஸ்மின் காலே அப்படின்னு போட்டுட்டோம் அந்த தேவியான பார்வதி ஹிமவானுக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்த அதே தருணத்தில் இந்த க வதைக்க வதைக்க வதைக்கப்பட்ட இந்த தேவர்கள் அந்த இந்திரனை முன்வைத்து கொண்டு அந்த இவர்கிட்ட போய் சுயம்புவான அந்த பிரம்மா கிட்ட போய் பேசுறா அவர் இடத்துக்கு போறா ஆக்சுவலி தாம அந்த தா வீட இடத்த இருப்பிடத்தை நோக்கி செல்கிறார்கள் சரியா இருக்கா ஸோ தஸ்மின் விப்ரகிருத்தாக காலே தாரகேண திவௌக்கச துராசாகம் புரோதாய தாம சுவா ஸ்வயம்புவம் அடுத்து அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அவர் வீட்டுக்கு போயாச்சு அங்கே வந்து இவா முன்னாடி அவர் தோணரர் அது எப்படி இருக்கிறதுங்கிறத ஒரு உபமாலங்காரம் போட்டு வர்ணிக்கிறார் காளிதாசன் தேஷாம் ஆவிரபூத் பிரம்மா பரிம்லான முகஸ்ரீயாம் சரசாம் சுப்தபத்மானாம் பிராத பிராதர் தீதிதிமான் இவ ஸோ வந்து என்ன அப்படின்னா பிரம்மா ஆவிர அந்த பிரம்ம தேவரானவர் அவ முன்னாடி தோண்டினா தான் மெயின் சென்டென்ஸு எப்படி இருக்கிற அந்த தேஷாம் அப்படின்னா பரிம்லான முகஸ்ரீயாம் ரொம்ப ஒரு இந்த தாரகாசுரனுடைய அந்த பீடையினால வாடிய முகத்தோடு வாடிய முக சோபையோடு இருக்கின்றா அதாவது சோபை பிரகாசமாக இல்லை வாடிய முகத்தோடு இருக்கின்ற அவர்களுக்கு முன்னாடி இவர் வந்து தோன்றினார் எதுபோல தோன்றினார் அப்படின்னா சுதபத்மானாம் சரசாம் சுதபத்மானாம் பிராதர் தீதி இவ எப்படி வந்து அந்த தாமரையினுடைய மொட்டுக்கள் மூடிட்டு இருக்கும் நைட்ல அந்த சூரியோதயம் அந்த மாதிரி மூடின்னு இருக்கிற அந்த தாமரை பூக்களுக்கு முன்னாடி சூரியனுடைய உதயமானா எப்படி இருக்கும் அந்த மாதிரி சரியா இங்க சூரியோதயம் அப்படிங்கிறது பிரம்மாவினுடைய ஆவிர்வாவம் அதே மாதிரி இங்கே பரிமிலான முகஸ்ரீயாங்கிறது சுதபத்மானாங்கிறது அந்த தேவர்களுக்கும் தேவர்களையும் அந்த பூக்களையும் வந்து தாமரைகளையும் கம்பேர் பண்ணுற சரியா சரியா இருக்கா ஸ்லோகா ஸ்லோகார்த்தம் அதான் ஸோ வந்து இங்கே அன்வயம் பார்த்தேன்னா சுதபத்மானாம் சரசாம் பிராத்தர் ஜீதிதிமான் இவ பரிமளான முகஸ்ரீயாம் தேசாம் பிரம்மா ஆவிரபூத் சரியா சுதபத்மானாம் அப்படின்னா அந்த குவிந்த தாமரை மலர்களை உடைய சரசாம் அந்த தடாகங்களின் முன் பிராதக விடியற்காலையில் தீதி இவ ஒரு சூரியன் தோன்றுவது போல் பரிம்லான முகஸ்ரீயாம் வாடிய முக ஒளியை உடைய தேஷாம் அந்த தேவர்களுக்கு தேவர்களுக்கு தேவர்களின் முன் பிரம்மா அந்த பிரம்ம தேவராமனவர் ஆவிரபூத் தோன்றினார் இதான் சரியா ஸ்லோகார்த்தம் இப்போ வந்து வியாக்கியானம் பார்த்துன்னு போகலாம் தேஷாம் தத் தர்ஷனப்பிரகாரம் ஆக சரி அவ வீட்டுக்கு போயிட்டா அவரை எப்படி பார்த்தாங்கிறத வர்ணிக்கிறார் பிரம்மா தேஷாம் ஆவிரபூத் இதான் மெயின் சென்டென்ஸ் தேஷாம் அப்படின்னா திவௌகசாம் அந்த தேவர்களினுடைய முன்னிலையில் சம்பந்த சஷ்டி செய்யும் சம்பந்த ஷஷ்டி இது தேஷாம் தாரகாசுர பீடாயாக அனுபா அனுபாவம் ஆக ஸோ அந்த தாரகாசுரனால் பீடிக்கப்பட்டார்கள்னு விப்ரகிருத்தாகான்னு முதல் ஸ்லோகத்தில் பார்த்தோமே எந்த மாதிரியான ஒரு பீடா நடந்தது அப்படிங்கிற பிரகாரம் என்ன அப்படின்னா பரிம்லான முகஸ்ரீயாம் இது பரிம்லானா அப்படின்னா பரிதா சமந்தாத்து மிளானா மிளானின் உபகதா முகஸ்ரீஹி முகசோபா ஏஷாம் எல்லாம் அந்த தேஷாமுக்கு போறது அப்செக்டிவா அந்த தேவர்களுக்கு பரிம்லானம் அப்படின்னா எல்லா விதமாக ஒரு மிளானம் அப்படின்னா ஒரு வாடு வாடிய தன்மை அதை அடைஞ்ச முகஸ்ரீஹி அந்த முகசோபா அவளுடைய முகசோபா அப்படிங்கிறது பிரகாசமாக இல்லை வாடிய முகத்தோடு இருக்கின்ற அவர்களுடைய கல்பாந்த கிருஷ அனுகல்பேன தாரகாசுர புஜ பல உஷ்மணா பரிம்லான முகானாம் பகிர்முகானாம் தயாநிதி பரமேஷ்டி ஸ்வயமேவ ஆத்மானம் தர்சித்தவான் இந்த மாதிரி கல்பாந்த கிருஷானு கல்பேன தாரகாசுர புஜபல உஷ்மணா அந்த ஒரு அந்த தாரகாசுரனுடைய புஜபலம் அதனோட ஒரு ஒரு சூட்டுனால் உஷ்மணா என்ன அப்படின்னா பரிம்ளான முகானாம் ரொம்ப வாடிய முகத்தோடு இருக்கின்ற பகிர்முகானாம் தயாநிதி பரமேஷ்டி ஸ்வயமேவ ஆத்மானம் தரிசித்தவான் தயாநிதிங்கிறது இங்கே பிரம்மாக்கு அப்ஜெக்டிவ் பரமேஷ்டி அவர் வந்து எப்படின்னா தயாநிதி தயையை ஒரு 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 ட்ரெஷர் போல வச்சுருக்கிற அவர் ஸ்வயமேவ ஆத்மானம் தரிசித்தவான் தன்னோட தன்னுடைய பிரசன்சை கா காமிச்சார் ந தூ தைகி பிரயத்னேன அன்விஷ்ய திருஷ்டா அபூத் இது பாவ பிரம்மா வந்து அவருடைய வீட்டில் இருந்தார் எங்கேயோ இருக்கார் இந்த தேவர்கள் வந்து தன்னுடைய காரியம் ஆனோம் அப்படின்னா அவர் தான் அவரை தேடிண்டு போனோம் அப்படிங்கிற மாதிரி இல்லை இவன் எல்லாரும் முறையிட போறா இந்த மாதிரி இவனுடைய அந்த தாரகாசுரனுடைய அந்த உஷ்மனா வாடிய முகத்தோடு இருக்கின்ற அந்த தேவர்களுக்கு முன்னாடி அவரே ஸ்வயமேவ ஆத்மானம் தர்சித்தவான் தன்னை காண்பித்து கொண்டார் நது இல்ல தைஹி தைகினா தேவைஹி பிரயத்தனேன அன்விஷ்ய அவா பிரயத்தனம் பட்டு பண்ணி தேடி திருஷ்டகா அபூத்து இது நான் பாவக திருஷ்டக ந அபூத்து இது பாவாக அவர் அவ தேடி கண்டுபிடிக்கல அவரே வந்துட்டார் அனேன பிரம்மணோ அப்பி தேவகாரிய அனுகுணத்துவம் எஜ்ஜத்தை இதனால் என்ன அப்படின்னா அவா வரா அப்படின்னா நீங்கள் எதுக்கு வந்திருக்கணும்னு ஒரு அதாவது இப்போ இப்போ காஞ்சி பரமாச்சாரியார் மாதிரி ஒருத்தர்கிட்ட நம்ம ஏதோ ஒரு துக்ககரமான ஒரு விஷயத்தை வந்து சொல்லணும் அப்படின்னு போனோம் அப்படின்னா அவளுக்கு நமக்கு சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம எதுக்கு வந்திருக்கோங்கிறத அவளுக்கு தெரிஞ்சிருக்கும் அவள் ஞான திருஷ்டில அதுதானே அந்த அந்த அவ சொல்றதுக்கு முன்னாடியே நம்ம சொல்றதுக்கு முன்னாடியே அவளுக்கு நம்ம எதுக்கு அவள கிட்ட வந்திருக்கோங்கிறது தெரியும் சோ அதே மாதிரிதான் இங்க பிரம்மா அந்த ஆனந்த ஸ்தவத்துல வருமே ஆவேத்தியதாம் அவிதித்தம் கிம் உங்ககிட்ட வந்து நான் வந்து சொல்லணும்னு வரணும் அப்படின்னா உனக்கு தெரியாத விஷயம் உலகத்துல இருக்கா இருந்தாலும் என்னுடைய கஷ்டத்தை நான் என் வாய் மூலமாவே சொல்லிட்டேன் அப்படின்னா அதுல எனக்கு ஒரு திருப்தி இருக்கும் சோ அதுக்கோசரம் நான் வந்தேன் அப்படின்னு அந்த இதில் சொல்லுவார் ஆனந்த சாகரஸ்தவத்துல சோ அதே மாதிரி பிரம்மண பிரம்மணகபி தேவகாரிய அனுகுணத்துவம் வியஜதே சோ இவா எதுக்கோசரம் வந்திருக்கா அதுக்கு நம்ம சகாயம் பண்ணணுங்கிற ஒரு எண்ணோங்கிறது தெரியறது அதையேவ தத் அனுகுணம் உபமானம் ஆக சோ அதுக்கு சமானமான ஒரு உபமானம் சொல்றார் என்ன அப்படின்னா சுதபத்மானாம் சரசாம் தீதிதிமான் இவ சோ சுத்த சுப்தாரி சுப்த பத்மானாம் சுப்தானி சுத்மான தூங்கிவிட்டேன்னு இல்லை முகுலித்தானி மூடி கொண்டிருக்கின்ற பத்மானி அந்த தன்னுடைய இதழ்களை மூடி வைத்து இருக்கின்ற பத்மங்கள் ஏஷாம் தேஷாம் சரசாம் பத்மாகரானாம் பிராதக பிரபாதே சோ அந் அந்த மாதிரி மூடிய அந்த இதழ்களோடு இருக்கின்ற தாமரைகளை தன்னுடைய சரஸில் வச்சுன்னு இருக்கிற அந்த சரசுக்கு முன்னாடி பிராத பிரபாதே உபமேய உபமேயபக்ஷே தத் தர்ஷன அனுகுண கால இது அர்த்தாத்து சித்தியதி ஸோ உபமேயபக்ஷம் என்ன அப்படின்னா தத் தர்ஷன அனுகுண காலம் என்னென்னா அங்கே பிராத்த அப்படின்னு சொல்லும் பொழுது பிராத்த அந்த சூரியன் வந்தாதான் அந்த தாமரை வாடிய மூடி கொண்டு எதழ்களை மூடியிருக்கின்ற அந்த தாமரைகள் மலரும் அதே போல இங்க என்ன அப்படின்னா உபமேய பட்சத்துல சொல்லும்பொழுது இவரை அந்த அந்த அவரை பார்க்கறதுக்கு அணுகுண காலம் உச்சிதமான காலம்ங்கிற ஒன்னு சித்தியத்தை அதுக்கப்புறம் தீதிதிமான் இவ அப்படின்னு சொல்லும்பொழுது ஆதித்ய இவ சூரியனை போல அத்தி பரிம்லான முகஸ்ரீயாம் இது சுத சுப்த பத்மனாம் விசேஷணத்வயம் பரஸ்பர பிம்ப பிரதிபிம்ப பாவேன்னு ஸ்திதம் ஸோ இங்கே வந்து பரிமாண ப பரிமளான முகஸ்ரீயாம் அவா்டுக்கு போகிறது தேவர்களுக்கு அந்த சுத்த பத்மானாங்கிறது இந்த சரசில் இருக்கிற அந்த தாமரைகளுக்கு போகிறது இந்த மாதிரி பிம்ப பிரதிபிம்ப பாவமாக சொல்லிட்டு உபமையா தேசாம் முக வைவர்ண்யசிய பிரம்மதர்ஷன அவதிகத்துவம் துவனிதம் ஸோ உபமையா என்ன அப்படின்னா அவளுடைய அந்த தேவர்களை உன்னுடைய அந்த முக வைவர்ண்யசிய பிரம்ம தர்ஷன அவதிகத்துவம் அந்த பிரம்மாவினுடைய தர்ஷனத்தை அந்த கால பரிமிதம் வரைக்கும் அவாளினுடைய முகமானது அந்த மாதிரி மிளானமாக இருக்கு புரியுறதா அதாவது இது வந்து சுத்தபத்மானான்னு சொல்லும்பொழுது சூரியன் வந்தப்புறமும் அது வந்து மூடிண்டு இல்லை டகால்னு விடுறது அதே மாதிரி இந்த மாதிரி மிளான முகமாக போய் அங்கே முன்னாடி நிற்கிற அந்த தேவர்கள் அந்த பிரம்மா ஆவிரபூத்து அப்படின்னு சொன்ன உடனேயே அவா அந்த பிரம்மா வந்தவுடனேயே என்ன அப்படின்னா இவாளினுடைய அந்த முகத்தினுடைய அந்த கலரும் மாறுறது ஸோ அவர் வர வரைக்கும் தான் அந்த அவதி புரியுதா அவர் அவரே தர்ஷனம் கொடுக்கலன்னு வச்சுக்கோங்களேன் அந்த முகம் லானத்துவம்ங்கிறது கண்டினியூ ஆகிருக்கும் பட் அவர் வந்து இவர் இவா போய் தேடாமையே முன்னாடி வந்துவிட்டதுனால அவளுக்கு வந்து அந்த அந்த முகத்தினுடைய அந்த மிளானமும் கொஞ்சம் சேஞ்ச் ஆகும் எப்படி வந்து சூரியன் வந்த உடனே தாமரை வந்து தன்னோட இதழ்களை விரிச்சு விட்றதும் அந்த மாதிரி சரியாருக்கா தேஷா மாதிரபூத் பிரம்மா பரிம்ளான முகஸ்ரீயாம் சரசாம் சுப்தபத்மா பிராத்தர் தீதிதிமான் என்ன அடுத்த ஸ்லோகம் என்ன அப்படின்னா அது சர்வசிய தாத்தாரம் தேகம் வாகீசம் வா வாகீஷம் வாக்வி அத்திய பிரணிபத்திய உபதஸ்திரே ஸோ வந்து அடுத்த ஸ்லோகம் என்ன பிரம்மதேவர் வந்து ஆவிரபூத் பிரம்மா ஆவிரபூத் முன்னாடி தோன்றுட்டார் அப்படி தோன்றின அந்த பிரம்மதேவர் வந்து என்ன அப்படின்னா அவர் வந்து எல்லா சகல ஞானத்துக்கும் தலைவர் அவர்கிட்ட தான் வேதத்தினுடைய உற்பத்தியே சோ இந்த உலகத்தை சிருஷ்டிகர்த்தா அவர் தான் அவர் வந்து நான்கு திசைகளையும் நான்கு திக்குகளையும் பார்க்கின்ற அளவுக்கு நான்கு முகங்கள் சத்துர்முகர் அவர் அதனாலேயே என்ன அப்படின்னா நான்கு புறத்திலும் இருக்கின்ற எல்லா தேவர்களிடமும் அவருடைய கண்ணானது விழுந்தது அவர் ஸ்ட்ரைட்டா ஒரு ஒரு முகத்தோட இருந்தாருன்னு வச்சுக்கோங்களேன் அவர் வந்து ஒரு தேவன் ஒரு மூணு பேரை வேணால் பார்க்கலாம் ஆனால் அவர் சதுர்முகன் அப்படிங்கிறதுனால எல்லா சைடுலேயும் அவருக்கு கண்ணும் இருக்குது மூக்கு இருக்குது வாய் இருக்குது அதனால் என்ன அப்படின்னா நாலா பக்கமும் பார்க்குறார் நாலா பக்கமும் பார்க்குறதுனால என்ன அப்படின்னா உங்களுக்கு வந்து அந்த அத சர்வசியதாதாரம் தே சர்வே தே சர்வம் சர்வே முகம் வாகீஷம் வாக்பகி அர்த்தியாபிகி பிரணிபத்ய உபஸ்திரே அந்த வாகீஷன் அந்த வாக்குக்கு தலைவனாக இருக்கின்ற அந்த பிரம்மதேவனானவர் எல்லா பக்கத்திலையும் தன்னுடைய அந்த வாக்பிகி அர்த்தியாபிகி தன்னுடைய அந்த நல்ல சொற்களினால அந்த தேவர்கள் என்ன பண்ணுறா அப்படின்னா அவரை வந்து பிரணிபத்திய உபதஸ்திரே அப்படின்னு சொல்லும்பொழுது அவரை வந்து பொருள் நிறைந்த அந்த சொற்களால் புகழ்ந்துரைந்தனர் சரியா இதுதான் இதனுடைய அர்த்தம் நீங்க அன்மையும் பார்த்தேன்னா அத தே சர்வே சர்வதோமுகம் வாகீஷம் சர்வசிய தாத்தாரம் பிரணிபத்திய வாக்பிஹி அர்த்தியாபிகி உபதஸ்திரே இதனுடைய அன்பயம் என்ன அத அதனா பிறகு பிறகு எதற்கு பிரம்மா ஆவிரபூத் அதுக்கப்புறம் தே சர்வே அந்த தேவர்கள் அனைவரும் சர்வதோமுகம் எங்கும் நான்கு திசைகளிலும் எல்லா திக்குலையும் முகத்தை உடையவரும் வாகீஷம் அப்படின்னா சகல வித்தைகளுக்கும் தலைவராக இருப்பவரும் சர்வசிய தாதாரம் எல்லாவற்றையும் படைத்தவருமான அந்த பிரம்மதேவரை பிரணிபத்திய நமஸ்காரம் நமஸ்கரித்து அப்படின்னா சும்மா ஏதோ புகழ்ந்தோம் இல்ல இல்ல அர்த்தியாபிகி அர்த்திய அர்த்தியம் இல்ல 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 அர்த்தியாபிகி பின்னாடி வருது பாருங்க உங்களுக்கு சூத்திரமே இருக்கு ஆமா அர்த்தியாபிகி வாக்பிகி உபதஸ்திரே பொருள் நிறைந்த வாக்விகி சொற்களினால் உபதஸ்திரே புகழ்ந்துரைத்தார் அதாவது உங்களுக்கு உத்தரமச்சரித்திரத்த ஒரு ஸ்லோகம் வரும் லௌகிகானாம் ஹி சாதுனாம் அர்த்தம் வா அணுவர்த்ததே ரிஷீனாம் வாசம் அர்த்தக அனுதாவதி அதான் இங்க ஆஹ் ஆஹ் லௌகிகா ஹி சாதுனாம் லோகத்துல சாதாரணமா இருக்கிற நல்ல வாழ்க்கை என்னன்னா பிஃபோர் யூசிங் அ வேர்டு நம்மெல்லாம் நல்லா வாங்குறது இல்ல நம்மள மாதிரி சாதாரண மனுஷான்னு வச்சுக்கோங்க ஒரு ஒரு வார்த்தை சொல்கிறதுக்கு முன்னாடி இது என்ன அர்த்தத்தை குடிக்கும் அப்படின்னா யோசிப்போம் இது கரெக்டாக சொல்கிறோமா இல்லைனா தப்பாக சொல்கிறோமான்னு அந்த யூசேஜ் ஆஃப் வேர்ட்ஸுக்கு வந்து அர்த்தத்தை முதல்ல நம்ம யோசிச்சுட்டும் அதுக்கப்புறம் அந்த பதத்தை யூஸ் பண்ணுவோம் ஆனால் ரிஷிநாம் புனராத்தியானாம் வாச்சம் அர்த்தம் அர்த்தம் அனுதாவதி ஆனால் அந்த பெரிய பெருசா கிரேட் சைன்ஸ் இருக்காளே அவ எப்படி அப்படின்னா அவள் அந்த வார்த்தைகளை பிரயோகிக்கும் போதே அந்த அர்த்தம் வந்து ஆட்டோமேட்டிக்கா துரத்தில் வருமா இதுதான் இதுதான் டூ ஏன்னா அதுதான் அந்த ததாஸ்தூன்னு சொல்றா பத்தேலா அவள் வந்து அது கரெக்டாக வந்து விழும் ஸோ அதனால அவள் கண்ணா பின்னான்னு வார்த்தைகளினோட யூசேஜே அவளுக்கு இருக்காது ஸோ அதுதான் இங்கே அர்த்தியாபிகி அப்படிங்கிறது அந்த மாதிரி பொருள் நிறைந்த வாக்பிகி உபதஸ்திரே ஸ்தோத்திரம் பண்ணா சரியா இருக்கா ம் உபதஸ்திரே அப்படிங்கிறது உங்களுக்கு வந்து ஸ்தா தாத்து உபங்கிற உபசர்க்கம் உங்களுக்கு வந்து ஸ்தாங்கிறது திஷ்டத்தின்னு பரஸ்மை பதம் வரும் இங்கே வந்து உபங்கிற ஒரு உபசர்க்கம் அண்ட் இந்த மாதிரி தேவதா பூஜனத்துக்கு வரும்பொழுது ஆத்மனை பதம் எடுத்துக்கும் அது பின்னாடி சொல்ல போறார் அதை பார்க்கலாம் சரியா இப்போ இது கிளியராக இருக்கா ஸ்லோகம் அதுக்கப்புறம் இப்போ வந்து நம்ம வியாக்கியானத்துக்கு போகலாம் தேசாம் தத் உபஸ்தான பிரகா பிரகாரம் ஆக அவ வந்து அந்த வழிபட்ட முறையை சொல்றார் என்ன அப்படின்னா அததே சர்வே வாகீஷம் பிரணிபத்திய அர்த்தியாபிகி வாக்பிஹி உபதஸ்திரே இதான் அதனுடைய அன்வகம் அத ஆவிர் பாவானந்தரம் அத அப்படின்னா பிறகு எதற்கு பிறகு அந்த பிரம்ம தேவரானவர் அங்க ஆவிர் பாவம் தே அப்படின்னா அந்த திவௌக்கசக அந்த தேவர்கள் சர்வே எல்லோரும்யாத்து அலப்த சம்முகத்துவேன கேச்சி திவ இத்தியர்த்தக நிறைய பேர் இருக்கா அதனால வந்து அவருக்கு முன்னாடி போய் நிற்க முடியாது அப்படிங்கறதுனால சில பேர் தான் ஸ்தோத்திரம் பண்ணாங்கிறது இல்லை எல்லாரும் பண்ணா வாகீஷம் வாசக சரஸ்வதியாக ஈஷம் பர்தாரம் சோ வாகீஷ அப்படின்னாலே சரஸ்வதியினுடைய பர்த்தா இந்த வந்து நீலகண்ட தீட்சிதர் தூண்டு ஃபேமஸாக ஒரு ஸ்லோகம் இருக்கும் எனக்கு ஸ்லோகம் ஞாபகம் வரல கொஞ்சம் வந்து யாரோ ஒரு கவி வந்து போய் சொல்கிறாராம் அவருக்கு அவருக்கு இருக்கிற கிண்டலை கிண்டல் தான் ஏம்பா ஏமா சரஸ்வதி உன்னுடைய ஹஸ்பண்ட்கிட்ட கொஞ்சம் சொல்லி இந்த கூக்கவி கவி இருக்கா பார்த்தியா இஷ்டத்துக்கு தனக்கு வாய்க்கு வந்ததெல்லாம் போயிட்ரியா எழுதுறாபவர் அவளெல்லாம் கொஞ்சம் வந்து சிருஷ்டி பண்றதை நிறுத்திறேன் உன்னுடைய பாதிவிரத்தை கர்மாவை கொஞ்சம் குறைச்சிக்கோ நீ வந்து ரொம்ப ஒரு நல்ல ஒரு வைஃப் அவருக்கு பட் தட் டசன் மீன் தட் பிரம்மதேவர் இந்த மாதிரி ஒரு குக்குரவியெல்லாம் சிருஷ்டி பண்ணி அனுப்பணுங்கிறது இல்லை தயவு செய்து வாய் திறந்து ஸோ அந்த மாதிரி வாகீஷம் அப்படின்னாலே வாசக அந்த சரஸ்வத்தியாக ஈஷம் வர்த்தாரம் அவரை அத்தையவ தது உபஸ்தானே ததாவிதானாம் வாசாம் பிரசர இது பாவக அதனாலேயே அந்த பிரம்மதேவரனுடைய முன்னிலையில் இந்த மாதிரி ஒரு ஸ்தோத்திரங்கிறது பண்ணணும் பிரணிபத்ய அப்படின்னா பிரணம்ய நமஸ்கரித்து அதுக்கப்புறம் என்ன அப்படின்னா அர்த்தியாபிஹி அப்படின்னா அர்த்தாத்து அனபேதாபிகி அப்படிங்கிறது அர்த்தத்தை அனபேதம் அப்படின்னா நச்சுதம் அர்த்தம் நழுவவில்லைன்னு அர்த்தம் சரியா அர்த்தத்தை விடாமல் அர்த்தம் அதுக்குதான் தர்ம பதி அர்த்த நியாயாத்து அனபேதே இது எத்ரத்தியம் அர்த்தியம் வந்து சோ அர்த்தாத்து அனபேதம் தத்து அர்த்தியம் அர்த்தங்கிறதுனோட எத்துன்னு ஒரு பிரத்யம் தகாரம் லோபம் ஆயிடுறது அர்த்து ஏன்னு இருக்கு அந்த அர்த்த அர்த்தல இருக்கிற அகாரம் எஸ் லோபம் ஆயிடுறது அர்த்தியான்னு உங்களுக்கு ஃபார்ம் வருது அதுக்கு என்ன சூத்திரம் அப்படின்னா இதுதான் தர்ம பதி அர்த்த நியாயாது அனபேதம் சரியா இருக்கா இந்த சூத்திரத்தினால ஓகேவா அதனால இது எத் பிரத்யா அதுக்கப்புறம் யதார்த்த பூதாபிகி வாக்பிகி உபதஸ்திரே பூஜ்யாம் பூ பூஜையா மாசுகு ஸோ யதார்த்த பூதாபிஹி வாக்பிகி அப்படின்னா யதார்த்தமாக சும்மா வந்து புகழணும் அப்படிங்கிறதுக்காக முகஸ்துதி கோசரம் பண்ணலை யதார்த்த யதார்த்த வக்தா அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா ஸோ அந்த மாதிரி யதார்த்த பூதாபிஹி வாக்பிகி உபதஸ்திரே பூஜை பண்ணா உபாத்து தேவ பூஜா சங்கதி கிரண மித்ர கரண பதிஷு இது வக்தவ்யம் அப்படின்னு ஒரு வார்த்தைக்கம் இந்த வார்த்தைகம் கண்டுபிடிக்க முடியல இதனால வந்து இங்க வந்து உபஸ்தால வந்து தஸ்து உங்களுக்கு வந்து லிட்டில் அக்காரம் வரும் ஜென்ரலிஷ்டுனா திஷ்டத்தி இல்லையா லட்டு உங்களுக்கு வந்து தஸ்து லிட்டல வரும் இந்த இடத்துல உங்களுக்கு வந்து தஸ்தே தஸ்தாத்தே தஸ்திரேன்னு ஆத்மனை பதம் ஆத்மனை பதம் வந்திருக்கு அது இந்த வியாக்கியானத்தினால அப்படின்னு இந்த வார்த்திகத்தினாலன்னு சொல்லியிருக்கார் அதுக்கப்புறம் தஸ்ய பிரணிபாத உபஸ்தான யோகியத்துவம் ஆக சர்வஸ்ய தாத்தாரம் இது எதுக்கு வந்து அவரை வந்து பணி எதுக்கு அவருக்கு நமஸ்காரம் பண்ணணும் என்ன அவருக்கு அப்படி குவாலிஃபைடு அப்படி அப்படின்னா தசிய பிரணிபாத உபஸ்தான யோகியத்துவம் என்ன உபஸ்த அவரை வணங்குவதற்கு அந்த யோகியத்துவம் என்ன அப்படின்னா சர்வஸ்ய தாத்தாரம் இது எல்லாத்தையும் உலகத்தில் இருக்கிற அத்தனையும் படைப்பவர் அவர் சர்வஸ்ய அப்படின்னா கிருஷ்ணசிய எல்லா கிருஷ்ணசிய ஜகதாக தாத்தாரம் சிரஷ்டாரம் இந்த எல்லா உலகத்தையும் சிரஷ்டிக்கின்ற அவரை அகில ஜகன் நிர்ம நிர்மாண கர்த்தாரம் இத்தியர்த்தா இந்த எல்லா உலகத்தையும் நிர்மாணம் செய்பவர் அப்படிங்கிற ஒரு அர்த்தம் நனு கதம் ஏகசெய்வ சர்வேஷாம் யுக யுகபது ஆபிமுக்கியன பிரணிபாதாதி சம்பவ அதாக சரி இத்தனை தேவர்கள் பொய்க்கால இந்த அத்தனை தேவர்களையும் ஒரே சமயத்துல இவரால பார்க்க முடியுமா தன்னுடைய திருஷ்டி வந்து இவா எல்லார் மேலேயும் விழறத்துக்கு பிரசக்தி இருக்கா அப்படின்னா அனு கதம் ஏகசேவ சர்வேஷாம் யுகப்புத்து அபிமுக்கியம் உங்கள் ஒரே சமயத்தில் அட் த சேம் டைம் எல்லாரும் எப்படி பார்க்க முடியும் எப்படி அதனுடைய சம்பவம் அப்படின்னா அதுக்கு என்ன சொல்கிறார் அப்படின்னா சர்வதோ முகம் இது எல்லா பக்கமும் அவருக்கு முகம் இருக்கு புரியுறதா அதான் சர்வத்தோ முகம் சர்வே தே சர்வே சர்வத்தோ முகம் சர்வசியதாத்தாரம் அப்படின்னு போடுறார் சர்வத அப்படின்னா சர்வாசு திக்ஷு முகானி எஸ்யதம் சதுர்முகம் இது எல்லா திக்குகளையும் முகம் யாருக்கு இருக்கோ அவர் தான் ஒரு ஒரு சைடை மாத்திரம் பார்த்துண்டு இல்லை நாலா பக்கமும் இருக்கு அவருக்கு முகம் தசிய சமந்தாத்து யுகபத்து ச உபதஸ்திரே இது பாவக ஸோ அதனால அவருக்கு வந்து சதுர்முகம் அப்படிங்கிறதுனால ஒரே சமயத்தில் எல்லாராலையும் அவருக்கு ஸ்தோத்திரங்கிறது பண்ண முடிஞ்சது அதே மாதிரி அவருடைய தர்சனமானது ஒரே சமயத்தில் எல்லாருக்கும் அமைஞ்சது அப்படிங்கிற அதேவ பக்ஷதி அப்படின்னுட்டு புராணசிய கவேஸ்திய சதுர்முக சமீரிதா பிரவிறத்தி ஆசீத்து சப்தானாம் சரித்தார்த்தா சதுஷ்டகி அப்படின்னு பின்னாடி வந்து இதே சர்க்கத்தில் ரெண்டாவது சர்க்கத்தில் பதினாறாவது ஸ்லோகம் இது புராணசிய கவேஸ்தசிய சதுர்முக சமீரிதா பிரவருத்தி ஆசீத்து சப்தானாம் சரித்தார்த்தா சதுஷ்டகி அதாவது புராணசிய கவேகே அப்படின்னா முதல் கவி யார் அப்படின்னா அனாமிகா காளிதாசனுக்கு அப்புறம் கவி இல்லை அதெல்லாம் இல்லை அதுக்கப்புறம் ஆதி கவி வால்மீகி அதெல்லாம் வேறு விஷயம் முதல் முதல்ல புராணசிய கவேகே புராணசிய கவேஸ்தசிய சதுர்முக சமீரிதா ஸோ புராணசிய கவேகே அப்படின்னா முதல் கவியான தசிய அந்த பிரம்மதேவரின் சதுர்முக சமீரிதா அப்படின்னா அவருடைய நான்கு முகங்களாலும் அதனால் நான்கு வாய்களாலும் கூறப்பட்ட சதுஷ்டை நான்கு வகையான சப்தானாம் பிரவர்த்தி அந்த சப்தங்களினுடைய அந்த சொற்களின் தோற்றமும் சரிதார்த்தா முழு பயனும் பெற்றதாக ஆசித்து இருந்தது அதான் அந்த நம்ம இதுல படிச்சிருக்கோம் லல்தாசாஸ் நாமத்துலையும் வரும் நம்ம வக்தி விவேகம் ஆரம்பத்தில் பார்த்தோமே மத்திய வைகரி மத்தியமா பஷ்யந்தி சூக்ஷ்மா அந்த மாதிரி பலவிதமான வார்த்தைகள் இது அந்த ஸ்லோகம் படிக்கும் போது பார்க்கலாம் சா இந்த மாதிரி இருக்கிறதுனால அவருக்கு வந்து சதுர்முகம் அப்படிங்கிற ஒரு அட்ஜெக்ட் சத் சதுர்முகாத்து சமந்தாத்து யுகபத்து ச உபதஸ்திரே எல்லாரும் ஒரே சமயத்தில் அவரை ஒர்ஷிப் பண்ண முடிஞ்சுது ஸ்தோத்திரம் பண்ண முடிஞ்சுது அதே சமயத்தில் அவராலையும் எல்லாரையும் பார்க்க முடிஞ்சது அப்படிங்கிறது இந்த ஸ்லோகம் அத சர்வஸ்ய தாத்தாரம் தே சர்வே சர்வத்தோமுகம் வாகீஷம் வாக்பிகி அர்த்தியாபிகி பிரணிபத்திய உபதஸ்திரே அப்படின்னு ஸ்லோகம் முடிகிறது இதுக்கப்புறம் இதுக்கப்புறம் ஆரம்பித்து அடுத்த ஒரு பன்னெண்டு பதிமூணு ஸ்லோகம் வந்து உங்களுக்கு வந்து அவரனுடைய பிரம்மதேவரனுடைய ஸ்துதி ஆரம்பிக்க போகிறது பன்னெண்டு பன்னெ பன்னெண்டு ஸ்லோகம் இதுக்கப்புறம் மூர்த்தையே துபியம் பிராக் சிருஷ்டே சிருஷ்டே கேவலாத்மனே குணத்திரய விபாகாய பஷாத்து பேதம் உபேயுஷே அப்படின்னு இந்த நாலாவது ஸ்லோகத்துலேருந்து ஆரம்பித்து பன்னெண்டு ஸ்லோகம் வந்து அவங்களுக்கு பிரம்மதேவரனுடைய உபாசனை அது நம்ம அப்படியே ரஜோஜுஷே ஜன்மணி சத்வத்தையே ஸ்திதவ் பிரஜானாம் பிரலயே தமஸ்பிருஜே அது எல்லாமே இங்கே பார்க்கலாம் அஜாய சர்கஸ ஸ்திதிநாசஹேதவே த்ரெயமயாய திரிகுணாத்மனே நமக ஸோ அதில் வந்து அந்த 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 இரஜ பிரதானமாக வச்சுட்டு சிருஷ்டி பண்ணுறாரு இந்த தேவன் எல்லாமே வந்து சத்வம் தேவா சராத்ரயா அப்படின்னு சொல்லி இங்கே பிரம்ம தேவ ஸ்துதி பின்னாடி வந்து நமக்கு சிவஸ்துதி வரப்போகுது ஸோ இந்த மாதிரி காளிதாசன் வந்து ஸ்தோத்திரங்கள் மூலமாக தான் ஸ்துதி பண்ணணுங்கிறது இல்லை காவியத்திலே ஒரு ஸ்துதி வரும் அப்படிங்கிறதுக்கு காளிதாசனுடைய ஒர்க்ஸ்லாம் தான்